மதுரா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த உத்தரப்பிரதேசத்துக்குரிய மதுரையில தோன்றார். ஸோ அந்த மதுரையினுடைய பெருமை எப்படிப்பட்டது, மதுரா அப்படின்றது எவ்வளவு புகழ் வாய்ந்தது அப்படிங்கிற விஷயத்த நமக்கு இங்க சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அப்படின்னு சொல்றார். சோ மதுரா அப்படின்ற பட்டணம் அப்படிங்கிறது சூரசேன மகாராஜனால ஆளப்பட்டு வந்தது. சூரசேன மகாராஜன் வந்து எது வம்சத்துல வரக்கூடிய ஒரு மகாராஜன். எது வம்சம் அப்படின்றது யயாத்தியில தான் தோன்றது, நம்ம பார்த்திருந்தோம் இல்லையா, எது வம்சம் புரு வம்சம் எங்கெல்லாம் தோன்றினாங்க. யயாத்தியினுடைய மகன்கள் தான் எது புரு. எது அப்படின்றவன் முதல் மகனா இருந்தான், புரு கடைசி மகனா இருந்தான். எது என்ன பண்ணல, யயாத்திக்கு தன்னுடைய இளமையை கொடுக்கல, கொடுக்காததால அவங்க அப்பா என்ன பண்றாரு அப்படின்னா, உங்களுக்கு பட்டாபிஷேகம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டார். அதனால எது வம்சம் அப்படின்றவங்க பட்டாபிஷேகம் இல்லாமயே ஆட்சி முடிசூடா மன்னர்களாக அவங்க ஆட்சி செஞ்சுட்டு இருந்தாங்க. சரி, இப்படிப்பட்டவர்கள் தான் எது வம்சம் அப்படின்னு சொல்லி சொல்றோம். அந்த எது வம்சத்துல ஒரு ஒரு முக்கியமான ராஜா சூரசேனன் அப்படின்றவர். அந்த சூரசேனன் என்ன பண்றார் அப்படின்னா, இங்க சொல்லக்கூடிய மதுரா அப்படின்ற இடத்துல வந்து அவர் அவங்க வந்து ஆட்சி செஞ்சுட்டு இருக்காங்க. அதனால இங்க அந்த இடத்துக்கு பேரே மதுரா அப்படின்னு சொல்லி சொல்றதும் உண்டு, சூரசேன அப்படின்னு சொல்லி சொல்றதும் உண்டு அந்த மதுராவுக்கு. ஸோ அப்படிப்பட்ட அந்த மதுரையில தன்னுடைய ஆட்சியை செலுத்திட்டு இருந்தார் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ அந்த மதுராவை பத்தி சொல்லும் பொழுது, அது கிருஷ்ணர் பிறந்ததுனால மட்டும்தான் அது பெருமை வாய்ந்தது அப்படிங்கிறது கிடையாது, இந்த பிரபஞ்சம் தோற்றத்துல இருந்தே அது ரொம்ப பெருமை வாய்ந்ததான். ஏன்னா சத்தியுகத்துல கிருதயுகத்துல இந்த மதுரா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த இடத்துலதான் அத்ரி மகரிஷியும் அனசுய அப்படின்னு சொல்லக்கூடிய ரெண்டு பேரும் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அவங்களுடைய ஆசிரமம் இந்த இந்த ஊர்ல இருந்ததுதான். அப்ப அந்த அத்ரி மகரிஷிக்கு தத்தாத்ரேயன் அப்படின்ற பகவான் விஷ்ணுடைய அவதாரம் அங்க தோன்றினார் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். அனசுய அப்படின்றவளை மூன்று தேவர்கள் வந்து அங்க வந்து அவங்கள அவங்களுடைய பதிவிரதா தர்மத்தை வந்து டெஸ்ட் பண்றதுக்காக வராங்க. ஸோ அப்படி வரும்போது அங்க மூன்று பேர் தோன்றுகிறார்கள் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். அதுல முக்கியமா தத்தாத்ரேய அவதாரம் அப்படிங்கிறது அந்த இடத்துல தோன்றிச்சான், எப்ப, கிருதயுகத்துல. அதே போல கிருதயுகத்துல பார்த்தோம் அப்படின்னா நமக்கு இந்த இடத்துக்கு பேரு சித்தாசிரமம் அப்படின்னு பேரும் இருக்கான். அந்த மதுராவில் சித்தாசிரமம் அப்படின்ற ஒரு ஆசிரமம் இருந்துதான். அங்கதான் அதிதி கஷ்யபர் ரெண்டு பேர் என்ன பண்றாங்கன்னா, தபஸ்யம் இருந்து வாமன தேவனை பெற்றாங்க. ஸோ இப்படி தத்தாத்திரேயன், வாமன தேவர் அப்படின்ற இந்த ரெண்டு அவதார புருஷர்கள் தோன்றிய இடம் மதுரா அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது கிருதயுகத்துல. அதற்கப்புறம் திரேதா யுகத்துல என்ன ஆகுது அப்படின்னா, ராமர் இந்த இடத்துல சத்ருகிரன் அனுப்புறாராம். சத்ருகிரன் அனுப்பி இங்க ஒரு அசுரன் என்ன பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னா, இந்த இடத்துல ஆட்சி செஞ்சுட்டு இருந்தான் லவணாசுரன் அப்படின்னு ஒரு அசுரன் ஆட்சி செஞ்சுட்டு இருந்தான். அந்த அசுரனை கொன்று இந்த மதுராவை தன்மயப்படுத்திக்கிட்டார். ஸோ ராமர் என்ன பண்றார், அந்த மதுராவை ஆட்சி செஞ்சார். ஸோ ராமருடைய ராஜதானியாவும் இருந்தது அந்த மதுரா அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்ட அந்த இடம். ஸோ இப்படி அநேகமான பெருமைகளை உள்ள இடம் அந்த இடத்துல வந்து கிருஷ்ணரும் இந்த இடத்துல தோன்றுகிறார் அப்படின்னு சொல்லி சொல்றார். அதே போல இந்த இடத்த சொல்லும் போது கிருஷ்ணர் என்ன பண்றார் அப்படின்னா, இந்த மதுராவில் தான் என்னைக்கும் நித்தியமாக வசிக்கிறார் அப்படின்ற விஷயத்த நமக்கு பத்ம புராணம் சொல்ல ஆரம்பிக்கிறது. அஹோ ந ஜனதி நார துரை சைஹி பூரிம் மத்தியமம் பரமம் அநாதிம் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த மதுரா அப்படின்ற இடமானது என்னைக்கும் ஆன்மீகமான இடம், இந்த இடத்துல என்னைக்கும் கிருஷ்ணர் இருந்துட்டு இருக்காரு. இந்த மதுராவை வந்து எல்லா விதமான தேவர்கள் நாகர்கள் ரிஷிகள் எல்லாம் என்ன பண்றாங்க, இந்த மதுராவை என்னைக்கும் புகழ்ந்து பேசக்கூடிய இடமா இருக்கு. ஸோ அப்படிப்பட்ட இடம் அப்படிங்கிறது கிருஷ்ணனுடைய சொந்த இடமா அந்த மதுரா அப்படின்ற இடத்துல வந்து தோன்றுகிறான்னு சொல்லி சொல்றார். இன்னும் சொல்ல போறா அப்படின்னா, மதுராபுரி தன்ய வைகுண்டாச்ச கரிஷ்யதி அப்படின்னு சொல்லி சொல்லப்படும் பத்மபுராணத்துல. இந்த மதுரா அப்படின்ற இந்த நகரம் அப்படிங்கிறது வைகுண்டத்தை காட்டிலும் ரொம்ப உயர்ந்த நகரம் அப்படின்னு சொல்லி சொல்லப்படும். அது எப்படி வைகுண்டத்தை காட்டிலும் உயர்ந்த நகரம்னு சொல்லி சொல்லலாம் இல்லையா? ஏன்னா வைகுண்டம் அப்படிங்கிறது ஆன்மீக உலகம், அந்த ஆன்மீக உலகம் என்னைக்குமே அழியாது. ஸோ மதுரா அப்படின்னு சொல்றது இந்த உலகத்துல பௌதிக உலகத்துல இருக்கு, நம்ம கண்ணுக்கு தெரியற மாதிரி இருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது எப்படி உயர்ந்ததுன்னு சொல்லி சொல்லலாம் அப்படின்னு யோசிச்சு பார்க்கும்போது அதனாலதான் உயர்ந்தது இல்லையா? அந்த வைகுண்டத்தை நம்மளால கண்ணால பார்க்க முடியாது, அந்த வைகுண்டத்தை நம்மளால போயிட்டு வர முடியாது. ஆனா இங்க இருக்கக்கூடிய மதுராவுக்கு என்ன பண்ணலாம், நமக்கு பாக்கியம் வந்துச்சுன்னா கண்டிப்பா போயிட்டு வரலாம், போய் பார்த்துட்டு வரலாம், அங்க போய் பகவான தரிசனம் பண்ணிட்டு வரலாம். ஸோ அந்த வைகுண்டம் நமக்கு கருணையை காட்டல, இந்த மதுரா என்ன பண்ணது நமக்கு கருணையை காட்டுது, இந்த உலகத்துல தோன்றி நாமும் போய் அந்த மதுராவில போய் கிருஷ்ணருடைய அருளை பெற்று வருவதற்கு உதவிகரமா இருக்கிறதுனால இந்த மதுரா அப்படிங்கிறது வைகுண்டத்தை காட்டிலும் ரொம்ப கருணை வாய்ந்தது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ அப்படி இந்த மதுரா அப்படிங்கிறது ரொம்ப உயர்ந்த நகரம் அப்படின்ற விஷயத்த சொல்றார் சொல்லி